Hello children, I hope you all are good and safe. Today's subject is environmental science. Today topic is living things and non-living things. First of all, what does mean by living things and non-living things? Living things appadina uyir ulla vishayangal. Namba ellarume living things, okay va? Non-living things ku uyir irukadu. So what and all things living things can do and what are the things living non-living things cannot do. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸ் என்னெல்லாம் பண்ணும், லிவிங் திங்ஸால் நான் லிவிங் திங்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஹவ் யூ கேன் ஃபைண்ட், ஓகே எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க? ஷால் வி சி, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ். அதாவது செடி உயிரினங்கள், மிருகம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உயிரினம் தான். அதாவது அதுக்கு உயிர் இருக்குது. Because why means it can walk, it can breathe, it can see, it can smell. So these all are living things. அதாவது அதால் பார்க்க முடியும், நடக்க முடியும், எல்லாமே பண்ணும். Living things grow, living things வளரும். A boy grow into a man. ஒரு சின்ன பையனாக இருக்கவன் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய ஆளாக மாறுவாங்க, ஓகே, ஒரு மேனாக மாறுவாங்க. அ கேர்ள் க்ரோஸ் இன்டூ அ உமன். ஒரு சின்ன பொண்ணு பெருசானானா ஒரு பெரிய பெண்ணாக மாறுவாங்க, ஓகேவா? A chick grows into a hen. அதாவது ஒரு சின்ன கோழி பெருசாகும் போது இந்த மாதிரி பெரிய கோழியாக மாறும், ஓகேவா? A seed grows into a tree. அதாவது குட்டியாக இருக்க இந்த மாதிரி செடி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்? ஒரு மரமாக வந்து நிற்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ. ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ரொம்ப குழந்தையாக இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் க்ரோ அண்ட் பிகம் அ மேன் ஆர் உமன். உங்களால் பெருசாகி ஒரு பொண்ணாகவும் பையனாகவும் you can grow. Okay, so again, living things move. அதாவது மூவ்னா என்ன, நகர்றதுன்னு சொல்கிறாங்க. Living things can move from one place to another place. Mice runs, horse gallops, monkey swing, bird flies, frog leaps. அதாவது ஓடும், குதிக்கும், தொங்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? Living things need food and water. அதாவது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம தினமும் என்ன பண்ணுறோம், தினமும் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர். வி கே நாட் லிவ் வித்தவுட் வாட்டர் அண்ட் ஃபுட்டு. எவ்ரிடே வி நீட் ஃபுட் அண்ட் வாட்டர், ஓகேவா? ஸோ ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸ் ஆல்சோ நீட் சேம் ஃபுட் அண்ட் வாட்டர், ஓகேவா? லிவிங் திங்ஸ் அண்ட் ஆல்சோ பிளான்ட் ஆல்சோ நீட் வாட்டர், ஓகே? பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றுனா மட்டும்தான் இட் கேன் க்ரோ, அதர்வைஸ் இட் வோன்ட். லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ், அதாவது நம்மளால் ஒரு உயிரை கொடுக்க முடியும், ஓகேவா? அதாவது லைக் வி ஹாவ் அ பேரண்ட்ஸ் நோ, ஓகே, வி கம் ஃப்ரம் தெம், ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்தோம். ஸோ லிவிங் திங்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ். சி, நாயால் குட்டி போட முடியும், அண்ட் ஆல்சோ many living things can reproduce, okay va? So now we have seen about living things. Namma living things pathi ipo full ave paathom laya. So ipo living things enna laam pannum solirken. Living things grow, living things move, living things eat, living things reproduce. So don't forget. And லிவிங் திங்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம எது சொன்னாலும் உணர முடியும், அதால் இட் கேன் இட் ஹாவ் அ சென்ஸ். ஸோ அதால் முடியும். ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ நான் லிவிங் திங்ஸ்னால் ஒரு ஒன்றுமே இல்லை. நம்ம நான் லிவிங் திங்ஸ்க்கும் லிவிங் திங்ஸ்க்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். ஐ வில் டெல் யூ அபவுட் ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். So, if you call some dog, okay, நீங்கள் ஒரு டாகை கூப்பிடுறீங்க, இட் கம் டு யூ, ஓகே, இது வரும், அது உங்ககிட்ட வரும். நீங்கள் டாகை வந்து கூப்பிட்டீங்கன்னா அது உங்ககிட்ட வரும், ஓகே. அண்ட் இஃப் யூ கால் யூ புக் ஆர் பென்சில், இஃப் இட் கம்ஸ், நோ, இட் வோன்ட் கம், இது வருமா, உங்ககிட்ட வராது. ஏன்னா அது நான் லிவிங் திங்ஸ், பிகாஸ் இட்ஸ் நான் லிவிங் திங்ஸ். ஸோ நீங்கள் தான், யூ ஷுட் டேக் யோர் ஓன் ஃபார் யூ ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் அதை வந்து ஓனாக நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கணும். ஸோ இட் கான் கம் டு யூ, ஓகே. பட் லிவிங் திங்ஸ் நம்ம சொன்னால் கேட்கும், இட் ஹாவ் அ சென்ஸ் அண்ட் இட்ஸ் கம்ஸ் டு யூ, ஓகே சில்ட்ரன்? தீஸ் ஆல் ஆர் நான் லிவிங் திங்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், லிவிங் நான் லிவிங் திங்ஸ் டசன் ஈட், டசன் க்ரோ, அண்ட் டசன் மூவ், டசன் ப்ரீத், டசன் ரீப்ரொடியூஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சாப்பிட முடியாது. இதால் ஒரு பொம்மைக்கு உங்களால் சாப்பிட விட்ட முடியுமா? யூ கான்ட் ஃபீட் ஃபார் டாய்ஸ். அண்ட் ஆல்சோ யூ கான்ட் இட் கான்ட் ப்ரீத், அதால் மூச்சு விட முடியாது, ஓகேவா? அட் இட் கான்ட் க்ரோ, இதால் வளரவும் முடியாது. அண்ட் ஆல்சோ தே டோன்ட் ஹாவ் எனி பேபீஸ், தே டோன்ட் ஹாவ் எனி யங் ஒன்ஸ். ஸோ
I hope you all are understand the difference between living things and non-living things, and you will realize wherever you can go. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். யூ கேன் ரெகனைஸ் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். தேங்க் யூ சில்ட்ரன்.